ஹலோ நண்பர்களே, உங்கள் புதிய அமானுஷ்ய கதைகள் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை தட்டுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். என்னுடைய வீடியோவை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, பெல் ஐக்கானை மறக்காம தட்டுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கு ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுக்கும். இந்த மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் உங்கள் லைஃப்ல யாருக்காவது நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டாக பண்ணுங்க, இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்க. வாட்ஸ்அப் நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ ஹாய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி சென்னையில் நடந்த சம்பவம் தாங்க. இந்த சம்பவம் யாருக்கு நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி ஒரு போலீஸ்காரருக்கு தான் நடந்திருக்குதுங்க. அவர் வந்து ரிட்டையர்டாகி இப்போ வீட்டில் தான் இருக்கிறாரு. அவருடைய பெயர் சிவானந்தம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு. சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் தான் அவர் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லலாங்க. என்ன அப்படின்னாக்கி அந்த ஸ்டேஷன் நம்பர் கம்பர்லாம் சொல்லக்கூடாது, பேரும் சொல்லாது, எந்த இடம்னு சொல்லாதீங்க, சென்னைன்னு மட்டும் சொன்னா போதும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாருங்க. கிட்டத்தட்ட 2000 காலத்துல தான் இந்த சம்பவமே நடக்குது. அதாவது என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம தெளிவா பாத்திரலாம். சிவானந்தம் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஷனுக்கு ஒரு புது கேஸ் ஒன்று வருதுங்க. கிட்டத்தட்ட சாயங்காலம் ஒரு 8 மணி இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த டைம்ல வந்து ஒரு பெண் வந்து என்னுடைய செயினை ஒருத்தன் அறுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. செயின் அறுத்த கும்பல் எந்த இடத்துல இருக்குது என்ன அப்படிங்கிறத வந்து அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் வந்து கரெக்டாக கணிச்சு சொல்கிறாரு. இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஆள் தான் இந்த மாதிரி பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால சிவானந்தம் அவருக்கு கூட அவருடைய நண்பர்னு கூட சொல்லலாம், ரெண்டு பேரும் போய் அந்த இடத்துல அந்த திருடனை பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு வரைக்கும் சொல்லி விடுறாங்க. உடனே அங்கே இருந்து சிவானந்தம் அவங்க கூட இருக்கக்கூடிய அந்த நண்பர் இவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துக்கு தேடி போகிறாங்க. சிவானந்தத்துக்கு பைக்கு கிடையாதுங்க, ஆனால் கூட இருக்கக்கூடிய நண்பருக்கு பைக் உண்டு. அந்த பைக்கில் தான் அந்த திருடனை தேடி அந்த ஏரியாவுக்குள்ள இவங்க போறாங்க. கிட்டத்தட்ட இவங்க போகும்போது மணி 9:30 ஆயிருது. ஆனா அந்த திருடனுடைய வீடு வந்து நல்லாவே இவங்களுக்கு தெரியும். அதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க நேர அவங்க வீட்டுக்கு முன்ன போய் நிக்கிறாங்க. அப்படி நிக்கும் போது அந்த திருடன் என்ன பண்றான் அப்படின்னாக்கி வீட்டுடைய பின்வாசல் வழியாட்டு ஓடிடுறான். அதை பார்க்குறாரு சிவானந்தம். அதை மட்டும் இல்லைங்க, பின்னாலேயே இவரும் ஓட ஆரம்பிச்சிடுறாரு. அதாவது அவரை துரத்திக்கிட்டே இவர் போக ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி அங்க இருந்து ஓடி போன அந்த திருடன் என்ன பண்றான் அப்படின்னாக்கி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சுடுகாடுங்க, அதாவது சுடுகாடு இடுகாடு எல்லாம் சேர்ந்தே தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, அந்த இடத்துக்குள்ள போய் அப்படியே மறைஞ்சு போயிடுறான் அப்படின்னு கூட சொல்லலாம். இவரும் பின்னாலே ஓடி போய் ரொம்ப தூரம் ஓடி இருக்கிறாரு. ஓடி அந்த இதுக்குள்ள, அதாவது கொஞ்சம் அது கொஞ்சம் ஏரியா பெருசா இருக்குமா, கூட வந்த நண்பரையும் விட்டுக்கிட்டு தான் இவர் அந்த திருடனை துரத்திக்கிட்டே ஓடி இருக்கிறாரு. ஆனால் நண்பன் வந்து அந்த பைக்கு பக்கத்திலே நின்றுட்டாரு அப்படின்னு சொல்லலாம், அதாவது திருடனுடைய வீட்டு பக்கத்திலே நின்றுட்டாரு அப்படின்னு சொல்லலாங்க. ஆனால் சிவானந்தம் என்ன பண்ணிட்டார் அப்படின்னாக்கி அந்த சுடுகாட்டுக்குள்ளாடியே ரொம்ப தூரம் ஓடி அங்கே யாரும் கிடைக்கல இவங்களுக்கு, அப்படி ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கிறாரு. அப்படி இவர் ஓடும்போது அந்த திருடனுக்கு பின்னால் ஓடினார், ஆனால் அவன் கையில் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் வரும்போது இவருக்கு வழியே தெரியலையாம். அந்த இடத்துல ஏகப்பட்ட கல்லறை குழிகள் நிறைய இருந்திருக்குது, அதனால இவர் ஓடி வரும்போது வந்துட்டார். ஆனால் ரிட்டர்ன் இவர் போகும்போது எங்கோடி போனோம் அப்படின்னு தெரியாமல் அந்த இடத்துல ரொம்ப தவிச்சு அப்படி வந்துட்டுருக்காராம். ஆனால் இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னாக்கி தெற்கால இருந்து தான் வந்திருக்கிறாரு. ஆனால் ரெண்டாவது இவர் போகும்போது கிழக்கால் போகிறாரு. ஆனால் இவர் போக வேண்டிய இடம் வடக்காலங்க. ஆனால் என்ன நடந்துட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி இவர் கிழக்க போக போக அந்த ஏரியா வந்து கொஞ்சம் முள்காடுகள், அதாவது பழைய கருவேல மரங்கள் வந்து நிறைய இருந்த இடம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது அழிஞ்சும் போய் அப்படியெல்லாம் கிடக்குது. அந்த இடத்துக்குள்ளே இவர் நடக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம இந்த வழிக்குள்ளே வரவே இல்லையே, எப்படி இங்கே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் இவர் அந்த சுடுகாட்டுக்குள்ளாடி ரிட்டர்ன் வர்றாரு. ரிட்டர்ன் வந்து அந்த மயான குழியுடைய நடுப்பகுதியில் அப்படியே நின்றுக்கிட்டு எங்கடா போனோம், எப்படா வந்தோம், நமக்கே தெரியலையே அப்படின்னு சொல்லி குழம்பிட்டு இருக்கிறாரு. அந்த டைமில் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி ஒரு கல்லறை குளிக்க மேலே வந்து ஒரு ஆள் உட்கார்ந்துருக்குறாங்க. அதாவது எப்படின்னாக்கி இந்த சம்மணம் போட்டு உட்காருவாங்கள சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி உட்கார்ந்துருக்கிறத அப்படியே தத்ரூபமாக பார்க்குறாரு. பார்த்துக்கிட்டு பக்கத்தில் போய் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி யாருப்பா நீ அப்படின்னு சொல்லி கிட்ட
கரெக்டாக போய் கேட்டிருக்கிறாருங்க. அப்படி கேட்கும்போது அந்த ஆள் வந்து கருகருன்னு இருட்டாக தான் இருந்திருக்கிறாரு. அந்த இடத்துல கண்ணை திறந்துருக்கிறாருங்க. கண்ணை திறக்கும்போது கண்கள் ரெண்டும் ரத்த கலரில் இருந்திருக்குது, அந்த செவ் செவ்னு இருந்திருக்குங்க. இதை பார்த்த உடனே அந்த இடத்துல இவருக்கு பயங்கரமான பயம் வந்துடுது. இருந்தாலும் இவர் போலீஸ்காரர் இல்லையா, கையில் வந்து லத்தி வச்சுருக்கிறாரு. அந்த லத்தி எடுத்து ஓங்கி அடிச்சிடுறாரு. அந்த அடியோட என்ன நடக்குது அப்படின்னாக்கி, அவர் இந்த புகைக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி அந்த லத்தியும் வந்துடுதுங்க. அப்புறம் தான் இவருக்கு புரியுது, இங்கே இருக்கிறது வந்து மனுஷன் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு தலை தெறிக்க ஓடி இருக்கிறாரு. அப்படி ஓடும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் கரெக்டான வழியில் ஓடி வெளியே வந்துடுறாரு அப்படின்னு கூட சொல்லலாங்க. வெளியில் வந்த சிவானந்தம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, அங்கே நிற்கக்கூடிய நண்பனுக்கிட்ட வண்டி எடு, நம்ம இங்கேருந்து உடனே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ரெண்டு பேரும் அங்கேருந்து நேராக ஸ்டேஷன் வந்துடுறாங்க. ஸ்டேஷனில் வந்து அங்கே நடந்த சம்பவத்தை சொல்கிறாங்க. இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து இப்படி எல்லா விஷயமும் சொல்லியிருக்கிறாங்க, இப்படி நடந்து போச்சு, நாங்கள் அங்கே போனோம், அவன் எங்கள் கையில் கிடைக்கல, ஆனால் சுடுகாட்டில் நான் இப்படி ஒரு சம்பவத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இதை கேட்ட உடனே இன்ஸ்பெக்டர்ல இருந்து அங்க இருக்கக்கூடிய எல்லா போலீஸும், அதாவது சக நண்பர்கள் கூட இவரை கேலி பண்ணி சிரிச்சு ரொம்ப கேவலப்படுத்திருக்காங்கன்னு கூட சொல்லலாங்க. மனதளவில் அந்த இடத்துல நொந்து போயிருக்கிறாரு. ஆனா பக்கத்தில் நிற்கக்கூடிய அந்த நண்பர் அங்க உள்ள போகல இல்லையா, இவர் மட்டும்தானே துரத்திட்டு போனாரு. அதனால மற்ற அந்த ஆட்களும் சொல்லும் போது இந்த நண்பரும் சேர்ந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால இவர் ரொம்ப மனதளவில் நொந்து போயிருக்கிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம். அதன் பிறகு அங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த செயின் திருட்டு போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த பெண் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கி, வீட்டில் போய் அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, இப்படி அந்த செயின் கலைஞ்சி போச்சு, இப்படி திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கோவப்பட்டு ரொம்ப கேவலமாக அவங்கள திட்டியிருக்கிறாங்க. இந்த இதில் வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கி, கோபத்தில் வந்து அதாவது சண்டை போட்டு அவங்க வீட்டுக்குள்ளே சண்டை போட்டு பெரிய ஒரு தப்பை பண்ணுறாங்க. என்ன அப்படின்னாக்கி, தூக்கு மாட்டி வீட்டிலே அந்த பெண் இறந்து போயிடுறாங்க. இறந்து போன உடனே அந்த கேஸை வந்து இந்த ஸ்டேஷனுக்கு தாங்க வருது. அதையும் இவங்க போய் கவர் பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த பாடியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போஸ்ட்மார்ட்டம்லாம் முடித்து அதை ரிட்டனும் கொடுத்துட்றாங்க. அன்னைக்கு சாயந்தரமே அந்த பெண்ணுடைய உடம்பை வந்து அந்த கல்லறை தோட்டம், அதாவது இவர் எந்த இடத்துல போய் பயந்தாரோ அந்த கல்லறை தோட்டத்தில் தாங்க அந்த பெண்ணுடைய பாடியும் அடக்கம் பண்ணுறாங்க. அப்படி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இருக்கும்போதே அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட 4 போலீஸ் அங்கேயே நின்று இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னாக்கி, அதாவது இந்த இடத்துல வந்து சிவானந்தமும் நின்றுருக்கிறாரு. அவர் தான் சொல்கிறாரு, நான் நேற்றைக்கு நைட்டு இந்த இடத்துல தான் அந்த உருவத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போவும் அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாருமே கெக்கப்பக்கு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஆனால் இவர் அதை வந்து மறுபடியும் எல்லாத்தையும் சொல்லி சொல்லி கேவலப்பட்டுலாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த சம்பவத்தை பற்றி யாருக்கிட்டையுமே அவர் சொல்கிறது கிடையாதான். ஆனால் இவருடைய லைஃப்பில் வந்து அதுக்கு பிறகு தாங்க ஒரு பெரிய அமானுஷ்ய புயலே வீச ஆரம்பிச்சுது அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, சிவானந்தத்துக்கு அதாவது அவருடைய மனைவி ரெண்டு பிள்ளைகள் இருந்திருக்கிறாங்க, அதாவது ரெண்டும் பசங்க தாங்க. டியூட்டியை முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போயிருக்கிறாரு சிவானந்தம். அந்த இறந்து போன பெண்ணுடைய அடக்கம் முடிஞ்சதும் அதாவது சிவானந்தம் வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்படி வீட்டுக்கு வந்து தன்னுடைய பிள்ளைகள் எல்லாருக்கிட்டையும் பேசி ஜாலியாக தான் இருந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட நைட்டு வந்து ஒரு 12-1 மணி இருக்குமாங்க. இவங்க தூங்கிட்டு இருக்கக்கூடிய டைமில் என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கி, இவங்க வீட்டுக்கு உள்ளே இருந்து ஒரு பெண் அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. அந்த டைமில் முழிக்கிறாரு சிவானந்தம். முழித்தது மட்டும் இல்லைங்க, தன்னுடைய மனைவி எதுக்காக அழுதுகிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி, அந்த ரூமில் எழும்பி பார்க்குறாரு. ஆனால் அவங்க மனைவி வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க, ரெண்டு பசங்களும் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு, யாருடா நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து அழுதுட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி, அந்த ரூமை திறந்து நேராக வெளியே வந்துடுறாரு. அதாவது ஹாலுக்குள்ளே வந்துடுறாரு. ஹாலில் வந்து பார்க்கும்போது அந்த ஹால் பக்கத்தில் வந்து இவங்க பிரிட்ஜ் வச்சுருக்கிறாங்க. அந்த பிரிட்ஜுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஆள் வந்து கீழே உட்கார்ந்து இருக்கிறத பார்க்குறாரு. அதுவும் ஒரு பெண் தான் உட்கார்ந்துருக்குறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இது யாருடா இந்த பெண் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறா, யார் இவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிவானந்தமும் பக்கத்தில் போயிடுறாரு அப்படின்னு சொல்லலாம். கிட்ட போய் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய பெண் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, அவர் எந்த பெண்ணுடைய அடக்கத்துக்கு போயிட்டு வந்தாரோ அந்த பெண் தான் அங்கே உட்கார்ந்துருக்கிறத பார்க்குறாரு. இவ எப்படா நம்ம வீட்டுக்குள்ளே வந்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் பயத்தில் நடுங்கிறாரு. அந்த நேரத்துக்கு அவங்க மனைவியும் இவர் எங்கே போனார் அப்படின்னு சொல்லி
சிவானந்தத்தை தேடிக்கிட்டு அவங்களும் ஹாலுக்கு வந்துடுறாங்க. ஹாலில் வந்து பார்க்கும்போது சிவானந்தம் அப்படி பிரம்ம பிடிச்ச மாதிரி நின்றுட்டுருக்கிறாரு. ஆனால் அவங்க கண்ணுக்கு எந்த இதுவும் தெரியலை அப்படின்னு கூட சொல்லலாம். உடனே அவங்க மனைவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கி தண்ணி எடுத்து இவருக்கு முகத்தில் டக்குன்னு தொளிக்கிறாங்க. அப்படி தொளித்த உடனே சிவானந்தம் நினைவுக்கு வர்றாரு. நினைவுக்கு வந்த உடனே என்ன நடக்குது அப்படின்னாக்கி இங்கே ஒரு பெண் இருந்தால் எங்கே போனால் அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாரு. அப்போந்தான் அவங்க மனைவி சொல்கிறாங்க, என்னப்பா நீங்கள் நைட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, இங்கே யார் வர முடியும், வீட்டு கதவு பூட்டிலாம் இருக்குது, அப்படி யாரும் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லி சிவானந்தத்தை வந்து சமாதானப்படுத்தியிருக்கிறாங்க அவங்க மனைவி. ஆனால் இவர் மனசுக்குள்ளே வந்து அந்த பிரச்சனை பெருசாகவே போயிட்டு இருந்து அப்படின்னு கூட சொல்லலாங்க. கிட்டத்தட்ட மறுநாள் காலையிலையும் விடிஞ்சிருது. காலையில் டியூட்டிக்கு கிளம்புறாரு அதாவது சிவானந்தம். அப்படி போய் அவர் அந்த ஸ்டேஷனுக்குள்ளே ஏறின உடனே அங்கே இருக்கக்கூடிய மற்ற நண்பர்களை பார்த்து இந்த சம்பவத்தை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வாய் எடுத்துருக்கிறாரு. உடனே அவருக்கு பழைய இந்த ஒரு சம்பவத்தை இவர் சொன்னதுனால அவங்க எல்லாரும் கேலி பண்ணி சிரித்தாங்க இல்லையா, அதனால அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னாக்கி இந்த சம்பவத்தை சொல்லலை. இந்த வீட்டில் இப்படி நடந்தது, நேற்றுக்கு இறந்து போன அந்த பெண் வந்து அங்கே வந்திருந்தா அப்படிங்கிறத வந்து அந்த இடத்துல அவர் சொல்லவே இல்லை. அமைதியாக டியூட்டியை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் இவர் மனசுக்குள்ளே ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது. அந்த பெண்ணை எதுக்கு நம்ம பார்த்தோம், அவள் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்தா, இப்படியெல்லாம் மனசுக்குள்ளே குழப்பிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லாமல் கிளியராக தாங்க போயிட்டு இருந்திருக்குது. நாலாவது நாள் அது ஒரு வெள்ளிக்கிழமை அப்படின்னு கூட சொல்லலாங்க. அன்னைக்கு நைட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி அவருக்கு அன்னைக்கு டியூட்டி கொடுத்துருக்குறாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் தான் அவருக்கு அன்னைக்கு டியூட்டி கொடுத்துருக்குறாங்க. அதனால் என்ன நடக்குது அப்படின்னாக்கி இவர் சிங்கிளாக இருக்கிறாரு, அதாவது எழுத்துக்குத்து வேலைன்னு கூட சொல்லலாங்க. அப்படி இவர் எழுத்துக்குத்து வேலைக்கான அந்த மேசையில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னாக்கி இவங்க மற்ற நண்பர்கள் எல்லாருமே போய் தூங்க போயிட்டாங்க, இவர் மட்டும்தான் முழிச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த டைம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி அவங்க அதாவது மேசைக்கு மேலே இருந்து இவர் தூங்கிட்டு இருக்கிறாரு, அதாவது தூங்கலைங்க, அப்படி சும்மா கண்ணை திறக்கிறதும் மூடுறதும் அந்த மாதிரி இருக்கும்போது தலை வழியாக மூடிக்கிட்டு அங்கே ஒரு பெண் பயங்கர ஸ்பீடாக ஓடி அந்த ஸ்டேஷனுக்குள்ளே வந்திருக்கிறாங்க. இதை பார்த்ததும் இவர் என்னடா தலை வழியாக மூடி இருக்கிறா, யாருமா நீ யாருமா நீ சொல்லிட்டு இவர் கத்த ஆரம்பிக்கிறாரு. அப்படி கத்து அந்த அவர் கத்த ஆரம்பிச்சுட்டே இருக்கும்போது அந்த பெண் வந்து என்னுடைய செயினை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்குங்க. இதை பார்த்த சிவானந்தம் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி அந்த இடத்துல வந்து யாது செயின் எந்த செயின் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது அங்கே வந்து அந்த தலைவலியாக மூடிட்டு வந்து இல்லையா அந்த தலையில் இருக்க துணியை எடுத்துருக்குதுங்க. அப்படி எடுக்கும்போது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி அந்த இறந்து போன அந்த பெண்ணுடைய ஆன்மா தான் வந்து நிற்கிது. இதை பார்த்ததும் அப்படி அரண்டு அந்த சேர்லேருந்து அப்படி கீழே விழுந்துடுறாரு. அப்படி கீழே விழுந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி அந்த சேர் விழுந்தது இல்லையா அது கூட சேர்ந்து இவரும் விழுந்துட்டார். அந்த சவுண்டு கேட்டு பக்கத்தில் ரூமில் தான் படுத்துட்டு இருந்துருக்கிறாங்க அதாவது மற்ற போலீஸ்காரங்க, அவங்க ரெண்டு பேரும் எந்திச்சு ஓடி வந்துடுறாங்க. வந்து என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவர் தூக்கத்துலேருந்தான் அப்படி முழிச்சு எந்திரிச்சு உட்காந்துருந்த மாதிரி இருக்கிறாரு. என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொன்னால் இவங்கள்ட்ட சொன்னால் நம்ப மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிவானந்தம் வந்து இந்த சம்பவத்தை சொல்லதுக்கு அப்படி மடிக்கிறாரு. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் கேட்குறாங்க. அப்படி கேட்ட பிறகு நான் சொல்கிறதெல்லாம் உண்மைடா, என்னை தேடி தான் அது இங்கே வந்திருக்குது, அந்த ஆன்மா இங்கே வந்தது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நடந்த சம்பவத்தை எல்லாம் அந்த நண்பர்கள்கிட்ட அப்படியே சொல்றாரு. உடனே அங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கி, டே இதெல்லாம் சும்மாடா, இதெல்லாம் கிடையாதுடா, அப்படி ஒரு சம்பவமே கிடையாது, நீ தான் மனசுக்குள்ள எதையோ நினைச்சு பயந்துருக்கிற அப்படின்லாம் சொல்லி இவரை வந்து மனசை தேர்த்த தான் பார்க்குறாங்க. ஆனால் அதுக்குள்ள வழிவகையாக இவருக்கு சொல்லலை அப்படின்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட இவர் நாலு நாள் வந்து காய்ச்சலாகி வீட்டிலே வந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டிய ஒரு கண்டிஷன் ஆயிருது அப்படின்னு சொல்லலாம். அப்படி இவர் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த டைமில் என்ன நடக்குது அப்படின்னாக்கி பகல் நேரத்தில் இவங்க மனைவி வந்து இந்த மீன் வாங்குறதுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் வந்து வெளியில் அந்த மார்க்கெட் போயிடுவாங்களாம். ரெண்டு பிள்ளைகளையும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். இவர் சிங்கிளாக தாங்க அந்த வீட்டுக்குள்ளே இருந்திருக்கிறாரு. அதுவும் ஒரு பகல் நேரத்தில் ஒரு சம்பவம் இவர் வீட்டுக்குள்ளாடி நடக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னாக்கி இவர் தூங்கிட்டு தான் இருந்திருக்கிறாரு. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது தலைக்க மாட்டில் இருக்கக்கூடிய டேபிள் ஃபேனுங்க அதுதான் யூஸ் பண்ணுவாங்களாம் அவங்க வீட்டில், அந்த டேபிள் ஃபேன் வந்து இவரோட தலையில் வந்து அப்படியே சரிஞ்சு விழுந்திருக்குதுங்க. இவருடைய தலையில் தான் அந்த ஃபேன் வந்து விழுந்திருக்குது. அப்படி விழுந்து இவருக்கு மண்டை உடஞ்சி அந்த இடத்துல ரத்தம்லாம் வந்து அந்த இடத்துல மயக்கமும் போட்டு இவர் விழுந்துடுறாரு. மத்தியான நேரத்தில் தான் அவங்க மனைவி வந்திருக்கிறாங்க. அப்படி வந்து பார்க்கும்போது சிவானந்தம் மயக்கமான நிலைமையில் அதாவது ரத்தம் நிறைய போயிருக்குது. அவரை வந்து உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கிட்டத்தட்ட மனைவி கிட்ட இந்த சம்பவத்தை இவர் அடிக்கடி சொல்லிட்டு தான் இருந்திருக்கிறாரு. ஆனால் அவங்க மனைவியும் இதை பெருசாக எடுக்கலை அப்படின்னு கூட சொல்லலாம். அன்னைக்கு
சாயங்காலமே டிச்சார்ஜ் ஆகி உடனே வீட்டுக்கு வந்துடுறாங்க. அன்னைக்கு சாயங்காலம் அவர் ரொம்ப பயந்து இருக்கிறத வந்து அவங்க மனைவி கவனிக்கிறாங்க. கவனிச்சுக்கிட்டு என்னங்க நமக்கு இப்படி வச்சுட்டு இருந்தால் சரியாகாது, நம்ம நேராக போய் அதாவது பாடிகாட்டு முனீஸ்வரன் கோயிலில் இங்கே பயங்கர ஃபேமஸாக இருக்குது, அந்த மாதிரி கோயில்களுக்கு போய் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்களும் அந்த பாடிகாட்டு முனீஸ்வரன் கோவிலுக்கு கிட்டத்தட்ட 4 நாள் கிளம்புறதுக்கு முயற்சி பண்ணுவாங்களாம். ஆனால் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துருமா, அதாவது பிள்ளைக்கு சுகம் இல்லாமல் ஆயிரும், வேறு என்னதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இவங்க வீட்டுக்குள்ளே மறுபடியும் வர ஆரம்பிச்சுட்டு தான் இருந்திருக்குது. இவங்களை வந்து அந்த முனீஸ்வரன் கோவிலுக்கு போகவே விடலை அப்படின்னு கூட சொல்லலாங்க. சிவானந்தத்துடைய வீட்டு பக்கத்திலே வந்து இந்த வீட்டில் வச்சு சாமியெல்லாம் ஆடுவாங்களாம். அவங்க வந்து ரத்த காட்டேரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்மனை வந்து வழிபட்டுட்டு இருக்கிறாங்களாம். அப்படி அந்த அம்மனை வந்து வழிபட்டு அந்த வீட்டுக்குள்ளே இருந்தே குறி சொல்லுவாங்களாம். அதாவது யாராவது போய் கேட்டால் குறி மாதிரி சொல்லுவாங்களாம், உங்கள் லைஃப்பில் இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் நடக்காது அப்படின்லாம் சொல்லக்கூடிய ஒரு ஆள் அங்கே இருந்திருக்கிறாங்க. அவரை தேடி இவங்களும் போகிறாங்க. அங்கே போன உடனே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி, வா வந்து உட்காரு அப்படின்னு ரொம்ப சத்தமாக கத்தியிருக்கிறாரு. அப்போ போலீஸ்காரரில் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஏன்பா கத்துற அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டிருக்காரு. நான் உங்ககிட்ட சொல்லலை, நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி, உங்கள் பின்னால் நிற்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய ஆன்மாவை தான் நான் இங்கே வா வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி கத்துனேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அந்த மாந்திரிகர், அதாவது மாந்திரிகர்னாக்கி இந்த இதை பூஜையெல்லாம் செய்யக்கூடியவர் அப்படின்னு கூட சொல்லலாம், அவர் சொல்கிறாரு. உடனே அந்த இடத்துல வந்து சிவானந்தமும் போய் உட்காந்துடுறாரு. உட்கார்ந்த உடனே கொஞ்ச நேரத்தில் வந்து அவர் சில பல மந்திரங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்படி சொல்லும்போது அவங்க மனைவி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க உடம்புல அந்த பெண்ணுடைய ஆன்மா வந்து ஆட ஆரம்பிக்குது அப்படின்னு கூட சொல்லலாங்க. உடனே அந்த மாந்திரிகர் என்ன கேட்குறாரு அப்படின்னாக்கி, யார் நீ, எதுக்கு வந்த, என்ன சம்பவம் அப்படிங்கிறத அந்த இடத்துல கேட்குறாரு. அப்பந்தாங்க அந்த ஆன்மா ஒரு விஷயத்தை சொல்லுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, சிவானந்தம் வந்து அந்த செயினை திருடிட்டு போன அந்த நபரை விரட்டிட்டு போனாரு, அகர அவனை காணலை, அந்த இடத்துல ஒரு இருட்டான ஒரு உருவத்தை பார்த்து இவர் லத்தியால் அடித்தார் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தார் இல்லையா. ஆனால் அதுக்கு முன்னால் ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க, அதுதான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம். அந்த திருடனை வந்து இவர் பிடிச்சிட்டாரு. பிடித்த உடனே அந்த திருடன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னாக்கி, இந்த செயினுக்காக தான் இவன் நம்மளை விரட்டுறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த செயினை வந்து இவருக்கு கையில் கொடுத்துட்டு தான் அவன் அங்கேருந்து ஓடி இருக்கிறான். ஆனால் இவருக்கு வந்து பண கஷ்டம் நிறைய இருந்திருக்குது போல. அந்த டைமில் இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னாக்கி, அந்த செயினை இவரே ஆட்டையை போட்டார். போட்டுக்கிட்டு அந்த வழியாக வந்துட்டு இருக்கும்போது தான் இந்த கருப்பு உருவத்துக்கிட்ட இவர் மாற்றவும் செய்திருக்கிறாரு. ஆனால் இவர் அந்த வழியாக வந்தவர் அப்படியே போயிருக்கலாம், ஆனால் இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னாக்கி, லத்தி எடுத்து அந்த உருவத்தை தாக்கியிருக்கிறாரு. அதனால் அந்த பெண் இறந்து போனாங்க இல்லையா, அவங்களையும் வந்து அங்கே தானே அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே வந்து இந்த ஆன்மா, அதாவது இவர் லத்தி எடுத்து ஓட்டுனார்லையா அடித்தார்லையா ஒரு ஆன்மாவை, அந்த ஆன்மா வந்து அந்த இடத்தையே கட்டி காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஆன்மாக்களையும் கட்டி காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆன்மா, அதாவது ஒரு தலை உயர்ந்த ஆன்மா அப்படின்னு கூட சொல்லலாங்க. அந்த ஆன்மா கிட்ட இந்த பெண்ணுடைய ஆன்மா வந்து அந்த சம்பவத்தை சொல்லியிருக்குது, இந்த மாதிரி ஆனதுனால தான் நான் இறந்து போனேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த செயினை யார் வச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லி அந்த அடி வாங்கின அந்த ஆன்மா தாங்க இந்த ஆன்மா கிட்ட சொல்லி, இவனை நீ பின்தொடர்ந்து அவனை பிடிச்சிட்டன்னா உனக்கு கண்டிப்பாக உன் செயினு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்குது. அதனால தான் இந்த பெண், அதாவது இந்த பெண்ணுடைய ஆன்மா வந்து அந்த இடத்துலேருந்தே இவரை துரத்த ஆரம்பிச்சிருக்குது, இவருக்கு வீட்டுக்கு போயிருக்குது. அதுக்கு பிறகு அவருடைய அந்த ஸ்டேஷன், அதாவது போலீஸ் ஸ்டேஷன்லேயே போய் இவரை பயமுறுத்தி இருக்குது. மறுபடியும் இவர் வீட்டில் வந்து இவரை கொல்ல வரைக்கும் பார்த்துருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னாக்கி அந்த ஃபேனை தள்ளி விட்டு கொல்லது வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்குது, ஆனால் அதில் எல்லாம் இவர் தப்பிட்டார். அப்படி சொல்லி கதறி அழ ஆரம்பிச்சிடுது அந்த ஆன்மா. அந்த டைமில் தான் அங்கே இருக்கக்கூடிய மாந்திரிகர் வந்து சிவானந்தத்தை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்குறாரு, இது நடந்தது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் நான் செய்தேன் அப்படின்னு சொல்லி சிவானந்தம் அந்த இடத்துல இந்த சம்பவத்தை ஒத்துக்கிடுறாரு அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத அவர் அந்த பேயே சொல்லிடுச்சு இல்லையா. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி, அந்த செயின் என்கிட்ட தான் இருக்குது, என்னுடைய வீட்டில் தான் இருக்குது, அதை நான் தந்துடுறேன், என்ன இனிமேல் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆன்மா வந்து ரொம்ப கோபப்பட்டுருக்குதுங்க. உன்னை நான் கொல்லாமல் விட மாட்டேன், உன்னால் தான் நான் செத்தேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டி தீத்துருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனாலும் மாந்திரிகர் சும்மா விடலைங்க, அந்த ஆன்மாவை வந்து ஒரு பானையில் அடைச்சிடுறாரு. அடைச்சி அவர் வந்து கடலில் கரைச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு பிறகு இவருக்கு எந்த பிரச்சனையும் வரல. ஆனால் இந்த செயினை எடுத்துகிட்டு போய்
சிவானந்தம் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னாக்கி, அந்த திருடன்றிருந்து நான் செயினை வாங்கிட்டேன், இந்த அப்பாவான் செயின் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டில் கொண்டு போய் அந்த பெண்ணுடைய ஹஸ்பண்டுக்கிட்ட கொடுத்து நடந்த சம்பவத்தை எல்லாத்தையும் சொல்லி மன்னிப்பும் கேட்டிருக்கிறாரு. ஆனாலும் அந்த நபர் வந்து ரொம்ப கோபப்பட்டு இவரை சிவானந்தத்தை வந்து ஒரு அடியும் அடிச்சிட்டாரு. அடித்தாலும் இவர் அதை வாங்கிக்கிட்டு இனிமேல் நான் எக்காரத்தை கொண்டு இந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவர் ரிட்டையர்ட் ஆவது வரைக்கும் யார் கையில் இருந்து ஒரு ரூபா கூட வாங்காமல் நல்ல ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்து தான் ரிட்டையர்ட் ஆகியிருக்கிறாருங்க. இந்த சம்பவத்தை நமக்கு இப்படி தான் அனுப்பி தந்தார் சிவானந்தம். இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி தந்த சிவானந்தத்துக்கு நான் ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிடுறேன். இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ன கொஞ்சம் தூக்கி விடுங்க அப்படின்னு கூட சொல்லலாம். மறக்காமல் பெல் ஐக்கானையும் தட்டிருங்க. நன்றி நண்பர்களே.